நான் கவனிடா கண்ணா, ஒரு நிரல் அணியின் நிறை நிரல் மாற்று அணி. இதுக்கு வந்து மிஸ் என்ன மிஸ் இவ்வளோ விளக்கம் கொடுத்துருக்கிறீங்க, டக்குன்னு ஆன்சர் சொல்லிடலாம். ஒரு நிரல் அணியின் நிறை நிரல் மாற்று அணி. நான் தான் சொன்னல இப்படி வந்துட்டாலே முதல் நிறைனா என்ன, நிரல்னா என்ன, நிறை அணினா என்ன, நிரல் அணினா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்த நிறை நிரல் மாற்று அணினா என்ன, முத நான் சொல்லியிருக்கல கிடைமட்டத்தில் உள்ள அடுக்கு நிறை இல்லையாடா கண்ணா, கிடைமட்டத்தில் உள்ள அடுக்கு என்னது நிறை. அடுத்தது செங்குத்து மட்டத்தில் உள்ள அடுக்கு நிரல். இங்க பாருங்க, கிடைமட்டத்துல இருக்குதா நிறை, அடுத்தது செங்குத்துல இருக்குதா நிரல். அதனால ஒரு அணியில் ஒரே ஒரு நிறையும் பல நிரல்களும் இருந்தால் அவ்வணி நிறை அணி எனப்படும். இப்ப நிறை அணி வரையறனா ஞாபகத்துல வருமா வராதா, இந்த ஒரு ஒன் மார்க்னால எவ்வளவு தெரிஞ்சுக்கிற பாரு. ஓர் அணியில் ஒரே ஒரு நிறை, புரியுதா, அதுதான் கொடுத்துருக்காங்க ஒரு நிரல் அணியின். இப்ப இங்க இங்க பாத்துரு, அதனை இப்ப இங்க நிரல் கொடுத்துருக்காங்க. அதனால நிரல் என்னன்னு பாரு, ஓர் அணியில் ஒரே ஒரு நிரலும் பல நிறைகளும் இருந்தால் அது நிரல் அணி. சோ நிரல் அணினா இதுதான், ஒரே ஒரு நிரல். நிறை அணினா ஒரே ஒரு நிறை, நிறைனா ஒரே ஒரு நிறை, நிரல்னா ஒரே ஒரு நிரல், இவ்வளவுதான். அதே மாதிரி நிறைன்றது என்ன நம்ம சொன்னோம், கிடைமட்டம், கிடைமட்டத்தில் உள்ள அடுக்கு. நிரல்னா என்னது, செங்குத்து மட்டத்தில் உள்ள அடுக்கு. அப்ப இப்ப ஆன்சர் டக்குன்னு சொல்லிடலாமா, அது மாதிரி நிறை நிரல் மாற்று அணினா என்னது, நிறைகளை நிரல்களாகவும் அல்லது நிரல்களை நிறைகளாகவும். இங்க வா, இங்க ஆன்சர் வந்துருச்சு பாருங்க, நிறைகளை நிறைகளாகவும். அப்ப இங்க என்ன வந்திருக்குது, நிரல் அணின்னு வந்திருக்குதா, அப்ப இங்க என்ன வரணும், நிறை அணி, புரியுதா. இங்க நிறை நிரல்னா நிறைய நிரலா மாத்துவோம், இங்க என்ன கொடுத்திருக்காங்க, நிரல் கொடுத்திருக்காங்க, அதனால நிரலை நிறையா மாத்திர, இவ்வளவு தாண்டி கண்ணு. அதனால அப்படின்னு ஒரு செகண்டுக்குள்ள ஆன்சர் சொல்லிடலாம். ஒரு நிரல் அணியின் நிறை நிரல் மாற்று அணி என்னது, நிறை அணி. ஆனா என்னன்றது தெரியணும், புரியுதுங்களா. இப்ப இதுதான் என்னது, நிரல் அணி. இப்ப இது செங்குத்தா இருக்குதா, அப்ப என்னவா மாறிடும், கிடைமட்டமா மாறிடும், நிறை அணியா மாறிடும். நிரல் அணி என்னவா மாறிடுச்சு, நிறை அணியா மாறிடுச்சு. இப்ப இது எக்ஸாம்பிளோட பார்த்த மாதிரி இருக்குதா நமக்கு, புரியுதா புரியலையா, இது வந்து ஓரளவுக்கு தெரியும் நமக்கு. ஆனா இது இந்த இது இது மூணும் கொஞ்சம் தெரிஞ்சு செஞ்சா கரெக்டா இருக்கும், சரியாடாக நான் புரிஞ்சுதானால் நிறைய சொல்லித்தரேன்னு நினைக்க வேண்டாம். கொஞ்சம் திரும்ப திரும்ப ரீகால் பண்ணுங்க கண்ணு, மேட்ரிக்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம் அணிகள். ஏன்னா பிளஸ் ஒன் பிளஸ் டூ டிகிரி எல்லாம் ரொம்ப பேசிக்கான கான்செப்ட், இது வந்து ரொம்ப அடிப்படை பகுதி. இந்த அடிப்படை பகுதி வந்து நல்ல மனசுக்குள்ள, ஏன்னா திரும்ப திரும்ப பெரிய கிளாஸ் போனோடனே சின்ன கிளாஸ் போர்ஷனை படிச்சுட்டு இருக்க முடியாது. இப்பயே நீ தரவா படிச்சுட்டீன்னா உனக்கு தரவா இருக்கப்ப. நிறை அணி, ஒரு அணியில் ஒரே ஒரு நிறை, ஒரே ஒரு இது ஆப்போசிட் என்ன, ஒண்ணுக்கு பல, அப்ப பல நிரல்கள். நிரல் அணியில ஒரே ஒரு நிரல், அப்ப அது என்னது, பல நிறைகள், இவ்வளவுதான். ஈஸியா போயிடுச்சா, ரைட்டா ரைட்லியா. அதே மாதிரி இந்த ரெண்டு வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கோ, நிறைகளை நிரல்களாகவும் அல்லது அல்லது வார்த்தை இருக்கணும், நிரல்களை நிறைகளாகவும் மாற்று கிடைக்கும் அணி, நிறை நிரல் மாற்று அணி, சரியாடா.